மிஸ்யூ படத்துல இருந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க, ட்ரீசர் அப்டேட் வந்துருச்சுன்னு சொல்லாங்க. இந்த படத்துல சித்தார்த்தோட ஆக்டிங் இஸ்ல பார்க்கும்போது நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு இதுல வந்து வேலை செய்யறாரு, பேக்கரியில வேலை செஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா சித்தார்த் அவங்க ஹீரோயினுக்காக சண்டை போறானே சொல்லாங்க. அப்படிதான் வந்து படத்தோட இது ஸ்டார்ட் ஆகுது. யார் என்னன்னு தெரியாம ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். தெரியாம தானே சொன்னீங்க, தெரிஞ்சிருந்தா தான் சொல்லிருக்க மாட்டீங்களே. இந்த படத்தில் சித்தார்த் அவங்க ஹீரோவாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயினா நம்ம ஆசைக்காரங்கன்னா தவங்க பண்ணியிருக்கானே சொல்லாங்க. ஃபேஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. சித்தார்த் அவங்க லவ் பண்ணுறாங்க நம்ம ஆசைக்காரங்கன்னா ஹீரோயினை, லவ் ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. உடனே என்ன டைலாக் சொல்கிறாங்கன்னா, நான் தெரியாமல் வந்து ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு உடனே ரெண்டு தெரிஞ்சிருந்தால் எப்படி ப்ரப்போஸ் பண்ணுவீங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி ஸ்டார்ட் ஆனது அவர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதம் ஏற்படுதுன்னு சொல்லலாம். சித்தார்த் அவங்களுக்கு நீங்களாம் வேறு மாதிரி புரிஞ்சுக்கிறீங்களா, ஆனால் அந்த பொண்ணு லூஸு மாதிரி பிஹேவ் பண்ணுதுடா அப்படின்னு சொல்லி தான் வந்து ட்ரீசர் முடியும் போது ஒரு இதில் ஒரு பாட்டு ஒன்று வரும். அந்த விஷயம் பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஆனால் டெய்லி வந்து அவங்க மீட் பண்ணுறத ஹீரோயின் ஹீரோ ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்பார்ட்மெண்ட் டு அப்பார்ட்மெண்ட் ரெண்டு பேரும் வந்து சந்திச்சுக்கிறாங்க. ஆனால் ஃபோன் கால் மூலிமா பேசிட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க லவ் பிரேக் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அதுதான் படத்தோட டைட்டில் அப்போ தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன் மிஸ்யூன்னு. ஆனால் படத்தோட ட்ரீசர் பார்க்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆசிகாரங்கனாத்தோட ஆக்டிங் வயசில் நல்லா பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சித்தார்த் அவங்களும் நல்ல ஒரு கம்பேக் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே கடைசியாக வந்த படம் டக்கர் படத்துலேயே மாதிரி இது ஒரு சாயல் இருக்குது, அதோட சாயல் மாதிரி தான் லைட்டாக வருது. பார்க்கலாம். அவங்க கல்யாணம் பண்ணுறாங்க, கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு இதில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கம்மியாகுது. அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பொண்ணு லூசுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாலசரவணன், லொல்லு சபா, சித்தார்த் அவங்களாம் ஒரு டீமாக தான் இருக்காங்கன்னே சொல்லுவாங்க. இந்த படத்துக்கு நான் வெயிட் பண்ணுறேன். நவம்பர் மாதம் இந்த படம் தேட்டரை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்துக்கு நீங்களாம் வெயிட் பண்ணுறீங்களா, உங்களோட கருத்து என்னவாக இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோயின் வந்து ஆட்டோவில் போயிட்டு இருக்கும்போது பின்னாடி திரும்பி பார்ப்பாங்க. அப்போ தான் வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும் போது நான் தெரியாமல் வந்து உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ தான் நீ தெரிஞ்சு சொன்னாலும் அப்போ தெரிஞ்சிருந்தா நீ சொல்லிக்க மாட்டேங்கள அப்படின்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்குள்ள டிஸ்கஷன் பண்ணும்போது அப்போ தான் சொல்லுவாங்க, நீங்களாம் வேறு மாதிரி புரிஞ்சிருக்கீங்கடா, ஆனால் அந்த பொண்ணு வந்து லூசுடா அப்படின்னு சொல்லும் போது தான் பாட்டு வருது. ஆனால் நல்லா இருக்குங்க. ட்ரீசர் பார்க்கும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. எம் ராஜசேகர் அவங்க இந்த படத்தை வந்து டேர் பண்ணியிருக்காங்க. ஜிப்ரான் அவங்க இந்த படத்துக்கு மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட காம்போ கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஜிப்ரானோட மியூசிக்கு குறைவே இல்லாமல் நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒரு லவ் ஜானர் படம் தான், பார்த்தாலே தெரியுது. இதை பற்றி உங்களோட கருத்து என்னவாக இருக்குன்னு கமலில் சொல்லுங்கள். சித்தார்த் ஃபேன்ஸ் எத்தனை பேர் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க, சித்தார்த்தோட படம் எல்லாமே விரும்பி பார்ப்பீங்களா, அதை பற்றியும் சொல்லுங்கள். நிறைய அப்டேட் நம்ம சேனலுக்கு கொடுத்துட்டு வருவோம். பிக் பாஸ் அப்டேட், மூவி அப்டேட்டு, அப்புறம் சாங் அப்டேட், எல்லா அப்டேட்டும் தொடர்ந்து கொடுப்போம். இந்த படம் எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னா நவம்பர் 29 தேட்டர் ரிலீஸ் ஆகப்போகுது. பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டேஸ். பை வீவர்ஸ்.